வணக்கம். வன்னிய பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை, கொடூரம், அட்டுழியம் கண்டுகொள்ளாத கள்ளமௌனம் காக்கும் அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் நடந்தது என்ன என்பதை பற்றிதான் விவரிக்கின்றது இன்றைய காணொலி. விழுப்புரம் மாவட்டம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய திரு சுப்பிரமணியம் அவர்களினுடைய பெண் தான் பிரபாவதி. 17 வயதான பிரபாவதி பண்ருட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி, ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று, JNF நர்சிங் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு, அந்த இன்ஸ்டிடியூட்டில் பயிலக்கூடிய திரு பிரபாவதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, அந்த இன்ஸ்டிடியூட் சார்பாக வருஷந்தோறும் அல்லது மாதந்தோறும் ஒவ்வொரு மெடிக்கல் கேம்ப் நடத்துவாங்களாம். அந்த வகையில் அவங்க கேம்ப் நடந்துறதுக்கு தேர்ந்தெடுத்த பகுதியாக ஏற்காடு அமைஞ்சிருக்கு. இந்த ஏற்காடில் மருத்துவ முகாம் நடத்துறதற்காக பிரபாவதி அவங்களுடைய தோழி மற்றும் அந்த கல்லூரியில் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கக்கூடியவங்க எல்லாருமே அழைச்சிட்டு அந்த நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்க, ஏற்காட்டில் மருத்துவ முகாமிற்காக அந்த பெண்களை தங்க வைப்பதற்கென்று ஒரு தனியார் விடுதி ஒன்று எடுத்து அதில் தங்க வச்சுருந்திருக்காங்க. எதிர்பாராத விதமாக பிரபாவதி தனியாக இருக்கக்குள்ளே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த இதுக்கு அந்த முதல்வர், ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த முதல்வரும் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. 3 பொறிக்கு நாய்கள், அந்த நாயெல்லாம் அடித்து புழக்கணும். அந்த பொறிக்கு நாய் என்ன பண்ணியிருக்கு, அந்த பொண்ணு குடிக்கக்கூடிய குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணு கூட வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை வல்லுணர்வு கொண்டிருக்கான் அந்த புறம்போக்கு. அதை அவனுடைய புகைப்படத்தில் செல்ஃபோனு, ஒரு ஆள் மட்டும் இல்லை 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கொடூரமான முறையில் பாலியல் வல்லுணர்வு பண்ணியிருக்கானுங்க. அதை என்ன பண்ணியிருக்கானுங்க, செல்ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாமல் அதை வச்சுருந்துருக்கானுங்க. தன்னுடைய நிலை என்ன என்பதை தான் உணராத இருக்கக்கூடிய அந்த சுழல் அந்த பெண் அவ்வளவு மயக்கமான நிலையில் இருந்திருக்கா. அவன் முழிச்சு பார்த்துருக்கக்குள்ளே அவனுங்க மிரட்டிருக்கானுங்க, கையில் இருந்த வீடியோவை கட்டி மிரட்டிருக்கானுங்க. அதோடு அந்த பிரச்சனை ஓஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபாவதி தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி, மறாவது திருப்பி காலேஜுக்கு போகக்குள்ள என்ன நடந்திருக்கு, அந்த வீடியோவை திருப்பி காட்டி திருப்பி வா என்னுடைய பாலியலுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிகவும் கீழ்த்தரமான ஆபாசமான வார்த்தையில் திட்டியிருக்கானுங்க. திட்டி அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்கிறான். இந்த விஷயம் அந்த பெண்ணினுடைய அண்ணனுக்கு தெரிகின்றது. அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரா, தங்கச்சியே நான் பார்த்துக்கிறேன் போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கண்டிக்கிறாரு. அந்த அது மட்டும் இல்லாமல் திருப்பி இந்த பொண் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஆளாகிறதோடு மட்டும் இல்லாமல் சக தோழிகளுடைய தன்னுடைய அந்த இன்ஸ்டியூட்லேருந்து வரக்குள்ளே, நீங்களாம் முன்னாடி போங்க நான் அதை கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ருட்டி அந்த மேம்பாலத்தில் என்ன பண்ணியிருக்க அப்படின்னாக்கா, அந்த பொண்ணு தன் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய மன உளைச்சலை ரணமாக கொதித்து கொண்டிருந்த அந்த பெண், தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, நமக்கு ரொம்ப இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்துச்சு, தொடர்ந்து தமிழை வந்து என்ன பண்ணுறாங்க, பாலியல் வல்லுநருக்கு அழைக்கிறாங்க, இந்த மாதிரியான வன்கொடுமைகள் எப்போது தான் ஒழியுமோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாவரத்துக்காக மேம்பாலத்திலேருந்து குதிச்சிருக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பெண் உயிர் பிழைத்து அவர்களுடைய இடுப்பு எலும்பு, கால் எலும்பு எல்லாமே உடஞ்சிச்சு. இந்தனுடைய விபத்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு உடனடியாக அவங்கள கடலூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்களே பெண்ணுடைய வீட்டார்களுக்கு தெரிய வருது. உடனடியாக அவங்க மேலே வழக்கு, அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, அந்த பெண் தரப்புலேருந்து ஒரு புகார் மனுவை பெற்றுக்கிட்டு அவர்களின் மீது வழக்கு தொடுத்து அவர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் கண்ணில் கிடைக்கல. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த தகவல் அறிந்த உடனே விரைந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் எல்லாமே போய் அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரை சந்திக்கிறாங்க. அந்த அம்மா அழுவுது, கதறி அழுவுது, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு, 2 கால் நீ கட்டுக்கட்டுருக்குது, அந்த புகைப்படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். பாவம் அந்த அம்மா கதறி கதறி அழுவுது, ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாதா போவாதான்னு தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நம்ம வீட்டு பொண்ணுக்கு நிச்சயம் நீதியை பெற்றுத்தருவோம்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர் ஒரே வார்த்தையாக சொல்லியிருக்காரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், பாமக அவங்களுடைய சட்டத்திற்கு எல்லாத்துக்குமே துணை நிற்கும். அது மட்டும் இல்லாமல் அறிக்கையை விட்டுருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக. அந்த பெண்ணுக்கான ஒரு மாபெரும் அறிக்கை என்பது போராட்டமாக மாறக்கூடாது, இவர்களை கைது செய்ய வேண்டும், இவர்களுக்கு கொடூர தண்டனை கொடுக்க வேண்டும், மேலும் அந்த பெண்ணுக்கு அரசு சார்பிலே உரிய சிகிச்சை, உயர்தர சிகிச்சை கொடுக்க வேண்டும், அந்த பெண்ணுடைய குடும்பத்தாருக்கு 10 லட்சம் நிதியுதவி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுது அப்படின்னா, ஒரு பெண் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய அப்பா அம்மா 17 வயசு வரைக்கும் தன்னை பெற்று வளர்த்து அந்த கஷ்டத்தில் தாண்டி தான் சாவரத்துக்கு துணிகிறா, அப்பேற்பட்ட அந்த கொடூரமான கும்பல் அந்த பெண்ணினுடைய ஒரு ஆபாசமாக அணுகக்கூடிய அந்த முறையெல்லாம்
தெல்லம் தெளிவாக தெரியுது, வெட்ட வெளியாக தெரியுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை மறப்பது ஏன், மறைப்பது ஏன் என்பது தான் இங்கே கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஒருத்தர் பேச மாட்டாங்கிறானே, வேறு ஏதாவது ஜாதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? சாவலுக்கும் ஜாதி தரக்கூடிய ஒரு ஈன அரசியல் ஊடகங்களாக மாறிவிட்டது அந்த ஊடகங்கள்லாம், அரசியல்வாதிகள்லாம். வேற ஒரு சமூகத்தை சார்ந்த பெண் இன்னும் ஒரு பிரச்சனை அப்படின்றதுனா ஓட்டி குதிக்கிறாங்களே, ஆடுறாங்களே, ஏன் அது ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கு இருக்க மாட்டாங்குது? பாமக தான் குரல் கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன, விதிவிலக்கா என்ன? யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்கிறாங்களே. இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த பொண்ணு சாவர நிலைமைக்கு அவளுடைய மனசு துண்டுனா என்னென்ன நினச்சிருப்பா? ஐயோ, அப்போது ஒரு ஒரு ரன கொட்டுறோம், அதெல்லாம் தன்னுடைய உயிரே போட்டும், போனால் போது போன துச்சமான உயிரையும் எண்ணி அவள் சாவ போகிறாள. அந்த அந்த நாயிங்க, அந்த புறம்போக்கு ஐயோக்கியனுங்க அவனுங்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இவன் உயிரோடு இல்லாமல் சாகக்கூடிய அளவுக்கு அவருடைய மனசு அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இதை உணராத, அறியாத, புரியாத, தெரியாத ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் என்னத்துக்கு இங்கே கொட்டி பிடிச்சி கோஷம் போடுற அளவுக்கு பேசுனீங்களே? வன்னியர்களுக்கு நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு எந்த பொண்ணை சாதியில் என்னையாக இருக்குது? எந்த பொண்ணாக அந்த என்ன அதை பேசுறது கூடமா உங்களுக்கு துப்பு இல்லை சொல்லுங்கள். பாமக தான் பேசுது, பாமக தான் களத்தில் நிற்கிது, பாமக தான் அந்த குடும்பத்தாருக்கு பாதுகாப்பாரனாக நிற்கிது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய இயல்பாக இருக்குது. ஒருத்தன் பேச மாட்டான், கேட்டால் வேறு ஒரு ஜாதியாக இருந்தால் என்னாரும் வரிச்சு கட்டிட்டு கிளம்பியிருப்பானுங்க. அந்த பொண்ணுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். அந்த பொறம்போக்கு கும்பல்களை வெளிநாட்டில் ஒரு தப்பு செஞ்சு இழுத்து வச்சு அறுக்கிறானுங்கள்ல, அந்த மாதிரி இங்கே முடியலனா கூட இது மாதிரி பெண்களுக்கு பல வன்கொடுமைகள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அரங்கேற்றி இருக்கின்றன. இதற்கெல்லாம் ஒரு முடிவு தர வேண்டும் என்றால் இது போன்ற கலைவர்களுக்கான கொடுமையான சட்டம் இயற்றப்பட்டு அவர்கள் நடு ரோட்டில் தூக்கில் போடணும். இந்த மாதிரி அயோக்கியனுங்களெல்லாம் பாவம், அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை துளைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தன்னுடைய உயிரை மாற்றி கொள்றதுக்கு போயிருக்கா அப்படின்னா ரெண்டு காலம் இழந்து இடுப்பு எலும்பு ஒட்டிஞ்சு அந்த பொண்ணு கிடக்குது. அந்த பொண்ணை படிக்க வைக்கிறது அவங்க பெற்றவங்க அம்மா கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த அம்மா அழுவுத, அவங்க அப்பா அழுகுறார, இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கொடூர கும்பலின் மீது ஒரு ஒரு காட்டமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதோடு மட்டுமல்லாமல் இவருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று மக்கள் பலரும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். பார்ப்போம் அரசு செய்வது என்ன. பாமகவினுடைய கோரிக்கையும் ஏற்கப்பட வேண்டும். அரசு இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் எங்கும் நடக்காதவாறு ஒரு கடுமையான சட்டத்தினை ஏற்ற வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.